ராதே கிருஷ்ணா ஸ்ரீ அனந்தேஸ்வரர் கோவில் உடுப்பி கர்நாடகா ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய அவதாரத்திற்கு காரணமான திருக்கோவில் இது உடுப்பியில் இருக்கக்கூடிய புராதனமான சிவஸ்தலம் இதுதான் உடுப்பி கோவிலிருந்து நடக்கிற தூரம்தான் இந்த கோவில் ஒரு நிமிஷம் நடக்கணும் இருந்து பார்த்தோம்னா அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது அழகான ஒரு ஸ்தலம் இந்த அனந்தேஸ்வர மகாதேவருடைய திருத்தலம் இது ரொம்ப அழகாக இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா இல்லையா இது வந்து மத்வ நவமி அன்னைக்கு விசேஷமாக பண்ணக்கூடிய அலங்காரம் மத்வ அன்று தான் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் இந்த கோவில்லேருந்து அப்படியே பத்திரிகாசிரமத்திற்கு கிளம்பினார் அப்படின்னு காண கிடைக்கிறது பாண்டவர்கள்லாம் அழகாக அனுபவித்த ஒரு ஸ்தலம் இந்த உடுப்பி இந்த அனந்தேஸ்வரர் கோவிலில் ஸ்வயம் மூலவராக இருக்கிறது சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்குள்ள அழகாக அனந்தனே ஆவிர்வவிச்சிருக்கார் அனந்த பத்மநாபன் ஆவிர்வவிச்சிருக்கார் அதனால் இந்த கோவிலுடைய மூர்த்தி ஸ்வரூபம் மூலவர் வந்து அப்படியே லிங்கஸ்வரூபம் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே அனந்தன் ஆவிப வச்சிருக்கார் பரசுராமரும் இந்த கோவிலுக்குள்ளேயே அந்த மூர்த்திக்குள்ளேயே ஆபிர்வச்சிருக்கார் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது இந்த கோவிலில் தான் ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய தகப்பனார் ஸ்ரீ மத்தியகேக பட்டர் அவ்வளவு அழகாக பன்னிரெண்டு வருஷம் பூஜை பண்ணியிருக்கார் இந்த மூர்த்தி தான் அழகா மத்வாச்சாரியாருடைய அவதாரத்திற்கு அனுகிரகம் பண்ண மூர்த்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் எப்பொழுதும் உட்கார்ந்து சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இடம் வேத வேதாந்த விசாரங்களை சொல்லி கொடுத்த ஒரு இடம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய எழுபத்தொம்போதாவது வயசில் அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பகவத விஷயம் இருந்த பொழுது அப்படியே அவர் மேலே பூமழை பொழிய பத்ரிகாசிரமம் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பினார் அதன் பிறகு யாரும் ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரை பார்க்கவே இல்லை அதனால் இன்றைக்கும் அவர் இருந்த இடத்துல ஒரு பீடம்தான் அங்கே தான் பூஜை நடக்கும் அங்கே மூர்த்தி எதுவுமே வைக்கலை ஸ்ரீ ராஜர் ஸ்ரீ வியாசராஜர் இவர்கள்லாம் இன்றும் அங்கே ஸ்ரீமன் மத்ராச்சாரியார் பிரத்யக்ஷமாக ரூபத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு தான் சொல்கிறார்கள் அதனால் இந்த இடத்தை பார்க்கறதே கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம் அதனால் ரொம்ப விசேஷம் இந்த இடம் உடுப்பியில் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுதோ இந்த இடம்தான் இந்த பீடம்தான் இந்த இடத்துல தான் ஸ்ரீமன் மதுவாச்சாரியார் உட்கார்ந்து அப்படியே ஆகாசத்திலேருந்து புஷ்ப மழை பொழிஞ்சது பத்ரிகாசிரமம் கிளம்புறேன் அழகான இந்த பத்ரிகாசிரமத்துக்கு ஸ்ரீமன் மத்ராச்சாரியார் கிளம்பி வந்தார் ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம ஸ்ரீமன் மதுவாச்சாரியார் திருவடிகளே ஷரணம் சரணம் சரணம் ராதே கிருஷ்ணா